அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். புத்திக்கு அதிபதியான புதன் கிரகம் விருச்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு டிசம்பர் 17 தேதி அதாவது மார்கழி 2 தேதி இடற்பயிற்சி ஆகியிருக்காரு. தனுசு ராசியில் ஏற்கனவே சூரியன் குடியேற கூடவே புத்திநாதனான புதனும் குடியேறியிருக்காரு. மனிதர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை சர்வம் புதன்மயம் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு புதன் ஒருவருடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கை பெற்றிருக்காரு. இந்த இடப்பெயர்ச்சி சஞ்சரத்தினால 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியாக இருக்கும் இவர் அறிவு, ஆற்றல், கல்வி எல்லாருக்கும் கர்த்தாவாக விளங்குவதனால தான் வித்தைக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. புதன் நரம்போடைய நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில கோளாறுகள் ஏற்படும். புதன் கிரகம் மிதுனம் கன்னி இரு வீடுகளுக்கும் சொந்தமாக இருக்குது. கன்னியில் புதன் கிரகம் உச்சி பலம் பெறுகிறாரு. மிதுனத்தில் புதன் கிரகம் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. புதன் மீனத்தில் நீச்சமாவாரு. புதன் கிரகத்திற்கு நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் சூரியன் சுக்கிரன்தான். புதன் கிரகத்திற்கு நன்மை தீமை கலந்து தரும் சம கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனி, குரு, செவ்வாய். புதன் கிரகத்திற்கு தீமை செய்யும் பகை கிரகம் அப்படின்னா சந்திரன். இப்போது புதன் தனது நண்பருடைய வீடான சூரியனுடன் இணைந்து தனுசு ராசியில் சஞ்சரிப்பதனால மேசத்தில் இருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கும் பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேசம் ராசிக்காரர்கள். மேச ராசிக்கு புதன் 3 மற்றும் 6 வீடுகளுக்கு சொந்தக்காரர். புதன் உங்கள் ராசிக்கு 9 இடத்துல சூரியனோடு இணைந்து அமர்வது நன்மையை தரக்கூடிய அம்சமாகவே இருக்குது. வருமானம் அதிகரிக்கும். எந்த பக்கமாவது இருந்து பணம் வந்து கொண்டே தான் இருக்கும். சிலருக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பிருக்கு. கமிஷன் போன்ற வழியில் பணம் வரும். அப்பாவுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. தொழில் தடை ஏற்படும் முயற்சிகளில் கவனக்குறைவு ஏற்படும். பிரச்சனைகளை சமாளிக்க புதன்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று பச்சை பயிறு வேக வைத்து நெய்வேத்தியமாக செஞ்சு தானம் செய்வது பாதிப்புகளை குறைக்கும். ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதன் 2 மற்றும் 5 வீடுகளுக்கு சொந்தக்காரர். புதன் 8 இடத்துல சூரியனோட அமர்ந்திருக்கிறாரு. திடீர் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பண வருவாய் திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். பிள்ளைகளுடைய சாதனை பெருமைப்பட வைக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுங்கள். நன்மைகள் அதிகம் நடைபெறும். மிதுன ராசிக்காரர்கள். மிதுனத்திற்கு புதன் ராசி அதிபதி. அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தான அதிபதின்னு கூட சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 7 இடத்துல கலசர ஸ்தானத்தில் உங்கள் ஆட்சிநாதன் புதன் அமர்ந்து உங்களை பார்வையிடுகிறாரு. தொழில் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்க முயற்சி செய்யலாம். உடல்நிலை கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். பணியிடத்தில் வாக்குவாதத்தினை தவிர்க்கணும். நண்பர்கள் எதிரிகளாகும் நேரமாகவே இது இருக்குது. கூட்டு தொழிலில் பங்குதாரர்களுடைய எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பாதிப்புகள் குறைய புதன் காயத்ரி மந்திரத்தை தினமும் கூறி பாசிப்பயிறு நெய்வேத்தியம் செய்து வணங்கலாம். கடக ராசிக்காரர்கள். கடகத்திற்கு புதன் 3 மற்றும் 12 வீடுகளுக்கு சொந்தக்காரர் புதன். கடக ராசிக்கு 6 இடத்திற்கு புதன் செல்கிறாரு. 6 இடம் ருணரோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது திருப்தியான காலமாகவே இருக்கு. பணவரவு அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்ல வாய்ப்பு ஏற்படும். நல்ல பெயரும் புகழும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. சகோதரர்கள் இடையில் உதவி கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு. உடம்பில் அரிப்பு, தோல் நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதனால கவனமாக இருக்கணும். ஆலயங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு செல்வது அதிக நன்மைகளை பெற்றுத்தரும். சிம்ம ராசிக்காரர்கள். சிம்மத்திற்கு புதன் 2 மற்றும் 11 வீடுகளுக்கு சொந்தக்காரர். சிம்ம ராசிக்கு 5 இடத்துல புதன் அமர்வதனால பணம் வரும் வாய்ப்பு அதிகரிக்கும். நண்பர்கள், உயர் அதிகாரிகள், மூத்த சகோதரர்களுடைய உதவி கிடைக்க வாய்ப்பிருக்கு.
வீட்டில் தம்பதியர்கள் இடையில் பிரச்சனை வந்து போகும். மனைவி இல்லைனா கணவன் வீண் பிடிவாதம் பிடிக்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கும், அதனால் கவனமாக இருக்கணும். புதன்கிழமைகளில் நவகிரக ஆலயத்திற்கு சென்று புதனை வணங்குவதனால நன்மைகள் அதிகம் நடைபெறும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசிக்கு புதன் ஆட்சிநாதன் மற்றும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதினே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் உங்கள் ராசிநாதன் புதன் அமர்ந்திருக்கிறாரு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. புதிய சொத்துக்கள் வாங்கலாம், வண்டி வாகனங்களை பராமரிக்கலாம், வேலைகளில் ப்ரொமோஷன் ஏற்படும், சமூகத்தில் மதிப்பு உயரும், உறவினர் வருகை இருக்கும், பணம் வருவாய் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு, அதற்கேற்ப செலவினமும் அதிகரிக்கும், வாகன லாபமும் உண்டு, வியாபாரத்தில் வேலைப்பழு அதிகமாக காணப்படும். ஒருமுறை மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து நவகிரக புதன் பகவானை வணங்கி வந்தோம்னா நன்மைகள் நடைபெறும். துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்கு புதன் பகவான் 9 மற்றும் 12 வீடுகளுக்கு சொந்தக்காரர். புதன் உங்கள் ராசிக்கு 3 வீட்டில் அமர்வதனால நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்யலாம். இளைய சகோதர சகோதரிகளுடன் உறவு மேம்படும். நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது என்றாலுமே கடன் தொல்லை அதிகமாக காணப்படும். தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க, இல்லைனா மருத்துவ செலவு அதிகமாக ஏற்படும். பசுவிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்கு புதன் 8 மற்றும் 11 வீடுகளுக்கு சொந்தக்காரர். விருச்சக ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு 2 இடத்துல வாக்குஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருக்கிறாரு. உற்சாகமான காலகட்டமாகவே இது இருக்கும். பேச்சில் இனிமை அதிகரிக்கும், சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கும், சொத்துக்களில் இருந்து பிரச்சனைகள் தீரும். பண வருவாயும் சொத்து சேர்க்கையும் இருக்குன்னே சொல்லலாம். உதவிகள் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உடல் நலனில் அக்கறை செலுத்தணும். ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்கி வர மேலும் பல நன்மைகள் நடைபெறும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்கு புதன் 7 மற்றும் 10 வீடுகளுக்கு சொந்தக்காரராக இருக்காரு. உங்கள் ராசியில் சூரியனோடு அமரும் புதன் பகவானால் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் காலகட்டமாகவே இது இருக்குது. சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கலாம். அலுவலகத்திலையும் சிலருக்கு கெட்ட பெயர் வரும், கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பாதிப்புகள் குறைய புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாருக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்கணும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்கு புதன் 6 மற்றும் 9 வீடுகளுக்கு சொந்தக்காரர். உங்கள் ராசிக்கு 12 வீட்டில் விரயஸ்தானத்தில் அமரும் புதன் பகவானால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன வாக்குவாதம் வந்து செல்லும். மறைமுக எதிரிகளால் சின்ன சின்ன குடைசல்களும் கொடுப்பாங்க. சிறிய நீண்ட தூர பயணங்கள் கூட ஏற்படலாம். வம்பு வழக்குகளில் பிரச்சனைகள் அதிகமாக காணப்படும். உடல் உபாதை ஏற்பட கவனமாக இருக்கணும். தந்தையுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. தம்பதிகள் இடையில் சிறிய சிறிய பிரச்சனைகள் வந்து செல்லும். பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி தீபம் ஏற்றி வணங்குவது ரொம்பவே நல்லது. கும்பம் ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்கு புதன் 5 மற்றும் 8 வீடுகளுக்கு சொந்தக்காரர். புதன் உங்கள் ராசிக்கு 11 இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். இது யோகமான நல்ல காலம்னே சொல்லலாம். பண வருவாய் அதிகமாக காணப்படும். எதிர்பார்த்த வகையில் பண வருவாய் இருக்கும். திடீர் வாய்ப்பு தேடி வரும். வீட்டில் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். காதல் முயற்சிகள் கைகூடும். திருமணம் விஷயமாக பேசி முடிவெடுக்கலாம். நன்மைகள் நடைபெற பச்சை நிற ஆடைகளை அணியணும். மீனம் ராசிக்காரர்கள், மீன ராசிக்கு 4 மற்றும் 7 வீடுகளுக்கு சொந்தக்காரரான புதன் 10 இடத்துல அமர்கிறாரு. சகல சௌபாக்கியமும் கைகூடும்.
பண வருவாய் ஏற்படும், வழக்குகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்பிருக்கு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும், ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும், திருமண சுபய காரியங்களில் கைகூடி வரும், வேலை செய்யும் இடத்துல சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு, வீடு நிலம் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும், பெருமாளை புதன்கிழமை தோறும் வணங்க நன்மைகள் அதிகமாகவே நடைபெறும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.